சொத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சு. இனிமேல் நம்ம புதுசா வாங்குறதுக்கு என்ன இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தவிக்கிற மாதிரிதான் பாகிஸ்தானோட நிலைமை வந்து இருந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி பாகிஸ்தானோட நிலைமையே ஊசல்ல வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அவர்களோட ஆட்சியே வந்து எப்படா கவுளும் அப்படின்ற நிலைமைக்கு வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலை கூட காஷ்மீர் பிரச்சனை நான் விட மாட்டேன் தெரியும்ல, காஷ்மீரை பத்தி மட்டும் நான் கேட்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப கூட வந்து காஷ்மீர் காஷ்மீர் தான் வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் என்னது மக்கள் சந்தோஷமாவே இல்ல, அங்குள்ள மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து காஷ்மீர்ல உள்ள பிரச்சனையை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கற மாதிரி வந்து பேசிருக்காங்க. இதுல பெருத்த காமெடியான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன்ல ஒரு நாடாதான் ஒரு மெம்பராதான் வந்து ஐக்கிய அரபு அமீரகம் வந்து இருந்து வந்துட்டு இருக்கு. அந்த ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால குறிப்பா காஷ்மீருக்கு வந்து காஷ்மீர்ல என்னென்ன மாதிரி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பண்றது, என்னென்ன மாதிரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து பண்றதுன்னு சொல்லிட்டு அதே டைம்ல அங்க ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன் மீட்டிங் நடந்துட்டு வந்துருக்கு. அதே டைம்ல நம்ம இந்தியாவுக்கு குறிப்பா காஷ்மீர்ல எந்த இடத்துல மனித உரிமை மீறல்கள் நடக்குதுன்னு சொல்லி சும்மா வந்து போய் சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து அடுத்து இந்த இடத்துல வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் வின்னா வந்து பார்க்கப்படுது. ஆல்ரெடி இந்தியாவும் யூஏயும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக் டீல் வந்து போட்டாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம இந்தியால வந்து சைன் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பண்றதா, இதுல மேக்சிமம் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து காஷ்மீர்ல தான் வந்து இருக்கு. காஷ்மீர்ல நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஐக்கிய அரபு அமீரகம் வந்து பண்ண போறாங்க. இதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்தியால வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து டிஸ்கஸ் பண்ண இருக்காங்க. இங்க நடக்கிற மீட்டிங்ல கூட வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பெருத்த அவமானமா வந்து இருக்கு. ஏன்னா காஷ்மீர் வந்து இப்படி இருக்கு, காஷ்மீர் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிற சுச்சுவேஷன்ல ஓஐசில இருக்க மெம்பர் கண்ட்ரிஸே வந்து காஷ்மீருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா வந்து பாகிஸ்தான் போய் தான் வந்து சொல்லிட்டு இருக்கு, இதை நம்பி போயிட்டு இருந்தா நமக்கு வந்து ஆப்பா வந்து ஆயிரும், அதனால நம்ம இந்தியா சொல்ற பேச்சை கேட்கறதா வந்து கரெக்ட்னு சொல்லிட்டு இப்ப இந்தியாவுக்கு வந்து காஷ்மீர்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம். இப்ப பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் பிரச்சனை பத்தி யோசிக்காம அவங்க நாட்டை வந்து எப்படி முன்னேற்றுறது, அவங்க நாடை எப்படி வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போறது அப்படின்னு நினைச்சாலே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பாதி முன்னேறிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்க. இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல ஓஐசி மீட்டிங் இன்னொரு தடவை முதல் தடவை வந்து நடந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓஐசியோட ஃபாரின் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் வந்து கலந்துகிட்டாங்க. அப்பயும் இதே மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு வந்து ஆப்கானிஸ்தான் கிரைசிஸ் பத்தி வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காண்டி அந்த ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணிட்டு சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரீஸோட ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்றாங்க. அந்த டைம்ல இந்தியாலையும் அதே ஆப்கானிஸ்தான் கிரைசிஸ் பத்தி தான் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல எங்களுக்கு வந்து பாகிஸ்தான் முக்கியம் இல்ல, எங்களுக்கு இந்தியா தான் வேணும்னு சொல்லிட்டு சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரீஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து விசிட் பண்ணாங்க. அதுவும் ஒரு டிப்ளமேட்டிக் வின்னா வந்து பார்க்கப்பட்டுச்சு. சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை உதறி தள்ளிட்டு இந்தியா பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல்களை நம்ம வந்து பார்த்தோம். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக அரங்குல பாகிஸ்தானோட செல்வாக்கு சரி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் வந்து உண்மை. இதுல என்ன பெருத்த காமனா, இப்ப இந்த ஓஎஸ்ஐ மீட்டிங் வந்து எதுக்கு, இஸ்லாமியர்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது, இஸ்லாமிய நாடுகள் எல்லாருமே வந்து ஒருங்கிணைஞ்சு உலகில் எந்தெந்த மூலையில வந்து இஸ்லாமியர்கள் வந்து கஷ்டப்படுறாங்களோ அதை தட்டி கேட்கறதா வந்து இந்த ஓஎஸ்ஐயோட வேலை. ஆனா இதுல போய் சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி வந்து கூப்பிட்டுருப்பாங்க பாத்தீங்களா. இதுக்குதான் நிறைய பேர் வந்து என்ன மாதிரி கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் சைனா வந்து ஜின்ஜியாங்ல என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா, சைனா வந்து எந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கு, அப்படி இருக்கப்ப அவங்கள போய் ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிடுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை நெட்டிசன்ஸ் வெலாசி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து உண்மையில ஒரு மிகப்பெரிய தப்பு தான். ஏன்னா சைனா வந்து இப்ப பாகிஸ்தான் வந்து நம்மள சொல்றாங்க காஷ்மீர்ல வந்து முஸ்லிம்ஸ் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இல்லாத பொல்லாத வந்து பாகிஸ்தான் உருட்டி மிரட்டிட்டு இருக்கு. ஆனா உண்மையான விஷயத்தை வந்து சொல்ல மறந்துட்டாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட எஜமானி வந்து எங்க எதிர்த்து கேள்வி கேட்டா நம்ம கிட்ட இருக்க கடன் எல்லாம் திருப்பி கொடுன்னு சொல்லிடுவாரோ அப்படின்ற பயத்துல வந்து பாகிஸ்தான் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றதாங்க உண்மை. எது எப்படியோ இப்ப பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அவர்களோட ஆட்சி வந்து ஊசல்ல இருக்கு அப்படின்றதான் வந்து உண்மை. இது வந்து எந்த நிலைமைக்கு போகுது, இல்ல வழக்கம் போல் அங்க வந்து ராணுவ ஆட்சி வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.